கர்ப்பிணி பெண்களில் ஆரம்பகட்ட நிலையில் வந்துட்டு சிலருக்கு பார்ப்பீங்களா இருந்தால் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி என்று சொல்லக்கூடிய ஆபத்தான நிலைமையானது ஏற்படுவதுண்டு. முக்கியமாக இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி என்று சொல்வது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை. இதை நாங்கள் ஆரம்பத்திலே கண்டறிந்து தகுந்த முறையில் மருத்துவத்தை எடுக்க வேண்டும். ஆரம்பத்திலே சரியான முறையில் கண்டறிந்து மருத்துவத்தை எடுக்காவிடில் தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். எனவே இந்த வீடியோவில் நாங்கள் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி என்றால் என்ன, இது எப்படி ஏற்படுது, இப்படியா நிலைமையானது யார் யாருக்கெல்லாம் ஏற்படலாம், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இதன் அறிகுறிகள் என்ன என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதல் ஒரு கருக்கட்டல், அதாவது ஒரு குழந்தையானது எப்படி உருவாகுது என்பது சம்பந்தமாக முதல்ல நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாதம் மாதம் பெண்களில் பார்ப்பீங்களா இருந்தால் முட்டைக்களமானது விடுவிக்கப்படும். இப்படி விடுவிக்கப்படுகின்ற முட்டைக்களத்தை ஆணின் விந்துக்களமானது சந்திக்கும் போது கருக்கட்டல் நடைபெறும். இந்த கருக்கட்டல் நிகழ்வானது பெண்கள கருப்பையில் காணப்படுகின்ற ஃபலோப்பியன் டியூப்ல தான் இந்த கருக்கட்டலானது நடைபெறும். இவ்வாறு கருக்கட்டல் நடைபெற்று உருவாகும் களத்தை நாங்கள் ஜைகோட் என்று சொல்லுவோம். இந்த ஜைகோட்டானது மேலும் பல களங்களாக பிரிந்து பிளாஸ்டோசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாகும். இந்த பிளாஸ்டோசிஸ்டானது அடித்து செல்லப்பட்டு பெண்கள கருப்பையில வந்துட்டு நடுப்பகுதியில வந்துட்டு பதியப்படும். இதைத்தான் நாங்கள் இம்ப்ளான்டேஷன் என்று சொல்லுவோம். ஸோ இப்படி நடக்குமாக இருந்தால் ஆரோக்கியமான குழந்தைகளானது உருவாகும். முக்கியமாக பார்ப்பீங்களா இருந்தால் கருக்கட்டல் நடைபெற்று 7 வாரத்துக்குள்ள இந்த இம்ப்ளான்டேஷன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது ஏற்பட வேண்டும். சிலருக்கு பார்ப்பீங்களா இருந்தால் இந்த நிகழ்வானது ஏற்படுவதில்லை. அதாவது கருக்கட்டல் நடைபெற்று உருவாகின்ற அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஆனது என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபலோப்பியன் டியூப் அல்லது கருப்பையின் நடுப்பகுதியில் தங்காம வேறு எங்காவது ஒரு இடத்துல வந்துட்டு தங்குமாக இருந்தால் இதை நாங்கள் எக்டோபிக் பிரெக்னன்சி என்று சொல்லுவோம். இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் ஆரோக்கியமான குழந்தையானது வளராது. மேலும் இதனால வந்துட்டு தாயின் உயிருக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையானது ஏற்படும். ஸோ இப்படித்தான் எக்டோபிக் பிரெக்னன்சி ஆனது உருவாகின்றது. இனி நாங்கள் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி உருவாகுமாக இருந்தால் இதை நாங்கள் எப்படி ஆரம்பத்திலே இனங்கண்டு கொள்வது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். உடலில் எக்டோபிக் பிரெக்னன்சி காணப்படுகின்ற பெண்ணில் பார்ப்பீங்களா இருந்தால் சில மாற்றங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். வளமையான கர்ப்பிணி பெண் போல் அல்லாது அவங்களுக்கு வந்துட்டு பார்ப்பீங்களா இருந்தால் சில நேரங்களில் வந்துட்டு அதிக அளவு வாந்தி ஏற்படலாம். அதே நேரத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் சில நேரங்களில் வந்துட்டு அடிவயிற்று வலி, இடுப்பு வலி சில நேரங்களில் ஏற்படலாம். இந்த வலியானது நாளுக்கு நாள் என்ன செய்யலாம், அதிகரித்து கொண்டே செல்லலாம். மேலும் பாப்பீங்களா இருந்தா மாதவிடாய் மாதிரி இல்லாம சிறிய சிறிய ப்ளீடிங் ஆனது சில நேரங்களில் ஏற்படலாம். இப்படி ஏற்படுகின்ற ப்ளீடிங்கை பாப்பீங்களா இருந்தா ஒரு பிரவுன் கலர் ப்ளீடிங்கா இது வந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் பாப்பீங்களா இருந்தா இடது தோள்பட்டை கடுப்பு அல்லது வலது தோள்பட்டை கடுப்பு இப்படியான நிலைமைகளும் சில நேரங்களில் இந்த பெண்ணுக்கு ஏற்படலாம். சோ இப்படியான மாற்றங்களை நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கும். மேலும் இந்த குறிகுணம் தென்படுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், உடனடியாக மருத்துவரை நாடி அதற்கான ஸ்கேன் பரிசோதனையை நாங்கள் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை நாங்கள் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதன் மூலமாக மாத்திரம்தான் சரியான முறையில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி எக்டோபிக் பிரெக்னன்சி ஏற்படுமாக இருந்தால் இதை நாங்கள் ஆரம்பத்தில் இனங்கண்டு கொள்ளலன்னு சொன்னால் என்ன பாதிப்பு ஏற்படலாம் என்பது சம்பந்தமாக பார்ப்போம். உண்மையிலே வந்துட்டு கருப்பையில் பதியப்படாத இந்த செல்லானது ஃபலோப்பியன் டியூபுக்குள்ள தங்குவதன் காரணமாக மேலும் வளர்ச்சி அடைவதன் காரணமாக சில நேரங்களில் கர்ப்பப்பையில் இருக்கிற ஃபலோப்பியன் டியூப் ஆனது ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஆனது ஏற்படும். இப்படி ஏற்படுகின்ற ப்ளீடிங்கை பார்ப்பீங்களா இருந்தால் அதிக அளவு இரத்தப்போக்கு கொண்ட ஒரு ப்ளீடிங்காக இருக்கும். இப்படி அதிக அளவான இன்டர்னல் ப்ளீடிங் இருப்பதன் காரணமாக ஹெமரேஜ் என்று சொல்லக்கூடிய, அதாவது அதிகமான நீர் இழப்பானது உடலில் ஏற்படுவதன் காரணமாக தாயின் உயிருக்கு வந்துட்டு ஆபத்து ஏற்படும். எனவே இப்படியான ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையானது எக்டோபிக் பிரெக்னன்சியில் வந்துட்டு ஏற்படலாம். இதனால் நாங்கள் இந்த ஃபலோப்பியன் டியூபானது ரப்சர் ஆவதற்கு முதல் நாங்கள் இதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோமாக இருந்தால் இதை வந்துட்டு என்ன செய்யலாம், சரியான முறையில் நாங்கள் இந்த பிரச்சனை ஏற்படாமல் திருத்திக் கொள்ள முடியும். இனி நாங்கள் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி என்று சொல்லக்கூடிய நிலைமையானது யார் யாருக்கு அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். பரம்பரை ரீதியாகவும் இது ஏற்படலாம். எக்டோபிக் பிரெக்னன்சி கொண்ட தாய்மார்களை நீங்கள் சிலர் குடும்பத்தில் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கான காரணம் சில பரம்பரையில் இப்படியான நிகழ்வுகள் அதிகமாக ஏற்படுவதுண்டு. ஸ்மோக்கிங் பண்ற, அதாவது புகைப்பிடிக்கின்ற பெண்களுக்கும் இப்படியான நிலைமைகளானது ஏற்படலாம். ஏற்கனவே கருச்சிதைவு ஏற்பட்டு, அதாவது எபோஷன் ஏற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் கூட இந்த நிலைமையானது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்டோபிக் பிரெக்னன்சி ஏற்படுமாக இருந்தால் இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதன் காரணமாக நாங்கள் கட்டாயம் அந்த வளர்கின்ற கட்டியை நாங்கள் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ண வேண்டும். கர்ப்பம் பருவமடைந்த முதல் 2 மாதத்துக்குள்ள இந்த நிலைமையானது உடல்ல வந்துட்டு தென்பட ஆரம்பிக்கும். எனவே இதை வந்துட்டு ஆரம்பத்திலே இப்படியான நிலைமைகள் உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும், உடனடியாக மருத்துவர் ஒருவரின் உதவியை நாட வேண்டும்.